ஹாய் இவ்வளோ நாள் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நான் யூடியூப்பில் வீடியோவே போடல ஏன்னா என்னோடய மேரேஜ் ஒர்க் அது இதுன்னு போயிட்டு இருந்தனால கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் திடீர்னு லாக்டவுன் வேறு போட்டுட்டாங்க ஏப்ரல் 25th நடக்க வேண்டியது மேரேஜ் ஆனால் திடீர்னு சண்டே ஃபுல் லாக்டவுன்னால் ஃப்ரைடேக்கு மாற்றிட்டோம் அது இதுன்னு பயங்கர டென்ஷனில் என்னால் சரியாக எடுக்க முடியல ஸோ எடுத்த கொஞ்சத்தை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் ஊர் வந்து தேனிக்கிட்ட குச்சனூர்னு ஒரு ஒரு கிராமம் அங்கே தான் வந்து நாங்கள் இந்த நலங்கு முகூர்த்த கால்ன்றது அதெல்லாம் எங்களுக்கு அங்கே நடந்துச்சு முகூர்த்த கால் வந்து நடுறதுக்காக பந்தலுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து என்னோட சித்தப்பா வீட்டுக்கு வெளியே வந்து முகூர்த்த கால் நடுறாங்க இது என்னோட அப்பா இது என்னோட அம்மா கொஞ்சம் கூமியம் கொஞ்சம் பால் அதெல்லாம் ஊற்றிட்டு அந்த கம்புக்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க எல்லோரும் இது என்னோட தாத்தா இது இன்னொரு சித்தி இது சித்தி சித்தப்பா என் அண்ணா இது அத்தாச்சி அண்ணாவோட வைஃப் நாங்கள் அத்தாச்சின்னு சொல்லுவோம் அப்புறம் இது என்னோட மாமா அக்கா இதுவும் என்னோட அக்கா இது வந்து என்னோட அம்மா அப்பாவோட அம்மா அப்பாயி இது என்னோட தம்பி இது என்னோட தங்கச்சி எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த கம்பை தொட்டுட்டு எல்லாரும் அந்த கம்பை அந்த முகூர்த்த கால் கம்பை வந்து நட்டு டென்ஷனில் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் பட் நான் எடுக்க முடியல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் என்னோட தம்பி கிட்ட மாமா கிட்டலாம் சொல்லி வீடியோ எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வளையல் ஃபங்க்ஷன் நடந்துச்சு எங்கள் இதில் வந்து பொன் வளையல்னு சொல்லுவாங்க அந்த கண்ணாடி வளையலே வந்து கோல்டன் கலரில் இருக்கும் அதுதான் நாங்கள் எப்போவுமே போடுவோம் கல்யாணம் போனோம்னா இந்த பக்கம் ஒரு டசன் இந்த கையில் ஒரு டசன் போட்டுட்டு தான் அப்படிதான் லைக் கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி நலங்கு சொன்னேன் இல்லையா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்போது எங்களுக்கு வளையலும் போட்டுவிடுவாங்க பொண்ணுக்கு வந்து பொன் வளையல் போடுவாங்க மீதி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து என்னென்ன வளையல் கண்ணாடி வளையல் தான் பட் கலர் கலராக அவங்கவுங்க சாரிக்கு மேட்சா அப்படி எடுத்துக்கலாம் அது வந்து அம்மாச்சி ஃபஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய அத்தாச்சி அண்ணாவோட ஒய்ஃபு அவங்களும் அந்த சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இப்போ வளையல் போடுறாங்க வளையெல்லாம் போட்டுட்டு நான் மெஹந்தி போட போயிட்டேன் நான் மெஹந்தி போடுற கேப்பில் இவங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வளையல் போட்டுக்கிட்டாங்க மெஹந்தி வந்து நான் பெருசாக இந்த டிசைன் தான் வேணும் இப்படி தான் வேணும்னு பெருசாக ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே கேட்கல ப்ளஸ் இங்கே எனக்கு சென்னையிலேருந்து போட்டுட்டும் போக முடியாது ஏன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடினா பரவாயில்ல ஒரு 5 நாள் முன்னாடிலாம் மெஹந்தி போயிடும் இல்லையா அதனால் நான் அங்கே போய் போடுறது தான் இருந்துச்சு அங்கேயுமே கூட நான் பெருசாக ரிசர்ச் பண்ணி மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கல சும்மா லோக்கலில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டேன் எனக்கு எப்போவுமே மெஹந்தி வந்து ஃபுல்லாக இருக்கணும் இல்லை கை ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் ரொம்ப கேப் இல்லாமல் கை ஃபுல்லாக மெஹந்தி போட்டாலே பிடிக்கும் ரொம்ப அந்த இந்த டிசைன் தான் வேணும் அந்த மாதிரி இல்லை ரெண்டு கைக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ப்ளஸ் ரெண்டு காலுக்குமே போட்டாங்க அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 6 hours ஆயிடுச்சு
ஐயோ எனக்கு அவ்வளோதான் 6 hours அவங்க மேந்தி போட்டு முடிச்சோன்னே படுத்துட்டேன் நான். அவ்வளோ டயர்டாயிடுச்சு, முதுகு கை கால் எல்லாம் பயங்கர வலி. பாவம் எனக்கே அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப வலிச்சிருக்கோம். பட் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால தெரியல, ஆனால் எனக்கு பயங்கரமாக வலிச்சிருச்சு. பட் என்னன்னு தெரியல, எனக்கு கலர் மட்டும் எப்பவும் போல வரல. நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட மாமா அத்தை அக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து தட்டெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அப்புறம் என்னென்னமோ வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லோரும். மொட்டை மாடியில் தான் அது நடந்துச்சு. ஸோ நலங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து தாய் மாமா வீட்டிலேருந்து தான் வைக்கணும். இது வந்து என்னோடய தாத்தா அம்மாச்சி அம்மாவோட அம்மா அப்பா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பொட்டு வச்சதுக்கப்புறம் என்னோடய மாமாவும் அக்காவும் பொட்டு வச்சாங்க. பொட்டு வச்சு சந்தனமெல்லாம் வச்சதுக்கப்புறம் சாரி வச்சு கொடுத்தாங்க தட்டில். அப்புறம் இது வந்து என்னோட அக்கா மாமா. இது என்னோட இன்னொரு அக்கா. வெத்தலையை வந்து எடுத்து இந்த மாதிரி எதுவும் பண்ண சொன்னாங்க. அது எங்கள் சைடில் பண்ணுவாங்க போல. 3 பேர் இல்லை 5 பேர் எல்லாம் வந்து அந்த திருஷ்டி கழிக்கிற மாதிரி. பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா முடிஞ்சு போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசா அழகா வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் நினைக்கல, அவங்க தான் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப எதார்த்தமா ஒரு நார்மலா எங்க ஊர்ல எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்ன்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.